ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிணத்தில் அரசியல், மாணவர்கள் படிப்பில் அரசியல், மொழி அரசியல், இதையெல்லாம் வெற்றிகரமா பண்ணியாச்சு. இப்ப கடைசியா ஓரமா போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க என்னடா இருக்குன்னு பார்த்தா விவசாயிகளுடைய கோமனம் தாங்க இருக்கு. அதையும் விட்டு வைக்க மாட்டாங்க போல. எடுத்துட்டு வந்து கட்சி கொடியா பறக்க விட போறாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து அதை விட்டுடுங்க. அவங்க கிட்ட மிச்சம் இருக்கிறது அது மட்டும்தான். இங்க இருக்கிற விவசாயிகள்ல பாதிக்கு மேல இப்ப இல்லாம போயிட்டாங்க. அந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச விவசாய தூக்கி விடுறதுக்காக சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. தயவு செய்து அதையும் நீங்க வந்து போராட்டன்ற பேர்ல அந்த விவசாயிகளுடைய மனசுல நஞ்சு வளர்த்து விடாதீங்க. அவர்களுக்கு கிடைச்சிருக்க அந்த வர பிரசாதத்தை அவங்க கிட்ட போய் சேர்க்க விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறது எனக்கு சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்கன்றதுக்காக கண்டிப்பா நான் அந்த வீடியோ போடலைங்க. என்னோட அப்பா ஒரு விவசாயி, நானும் ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து வந்தவ. விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நான் என் கண்ணால பாத்திருக்கேன். இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க விவசாயிகளா இல்லாம இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற விவசாய கிட்ட கண்டிப்பா இத கொண்டு போய் சேர்த்துடுங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு கிடைச்சிருக்க வர பிரசாதமாக தாங்க நாங்க இத பாக்குறோம். இப்ப அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களின் கொள்முதல் எப்பயும் போல நடக்கும், ஏன்னா அது இல்லாம எங்களால நியாய விலை கடைகளை நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எங்களை விட தனியார் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கினா அது உங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு தான் சொல்றாங்க. இது யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க. ஏன்னா குறைந்தபட்ச விலை எப்பொழுதுமே உண்டான், அதே சமயம் அரசு கொள்முதலும் உண்டுன்னு சொல்லிருக்காங்க. அதற்கு மேல பாத்தீங்கன்னா நல்ல விலை இருந்தா நீங்க தாராளமா விற்கலாம் அப்படின்னு அரசாங்கம் வந்து சொல்லிருக்காங்க. இது ஏற்கக்கூடிய விஷயம் தாங்க. இது எதை நோக்கி செல்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதியை நோக்கி தாங்க செல்கிறது. அதாவது இங்க அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி பல விவசாய பொருட்களை தேக்கி வச்சிருக்காங்க. அரிசி, கோதுமை, பருப்பு என ஏகப்பட்டது உள்ளதுங்க. அவைகள் பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல வீணா போவது தாங்க மிச்சம். மிகுந்த கட்டுப்பாடுக்கு இடையிலதான் ஏற்றுமதி உண்டே தவிர இங்க தேக்கி வைப்பது நாசமா போவது தாங்க அதிகம். நம்ம இந்தியாவின் பரப்பளவுல 1/50 கூட கிடையாதுங்க. வியட்நாம், பர்மா, தாய்லாந்து, அங்க பாத்தீங்கன்னா உலகிற்கே அரிசி விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானை எடுத்துக்கோங்க, அரிசி கோதுமை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா சில வகையான அரிசிகள் மட்டும்தாங்க கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் தாண்டி ஏற்றுமதி செய்யப்படுது. மீதமுள்ள உணவுப் பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்புன்னு இங்க வைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது இந்தியாவில் உணவுக்கு பஞ்சம் அங்க இருக்குது, பஞ்சம் கிடையாதே. அப்படி பஞ்சம் இருக்கும் போது வேணா ஏற்றுமதியை நம்ம தடை விதிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏற்றுமதிகள் பெருகினால் தாங்க நமக்கு அந்நிய செலவணிகள் பெருகும், விவசாயிகளுக்கும் லாபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க அரசாங்கத்தினுடைய கணக்கு. இப்போது வெங்காயம் எப்படி ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கோம், ஆனா ஒரு கட்டத்துல நமக்கு தட்டுப்பாடு வரும்போது அந்த ஏற்றுமதியை தடை விதிக்கிறோம் இல்லையா. அதே போல உணவு தட்டுப்பாடு வரும்போது கண்டிப்பா ஏற்றுமதிக்கு தடை விதிக்கலாம் அப்படின்னு தான் அரசாங்கம் வந்து சொல்லிருக்காங்க. இது நியாயமான விளக்கமாக தானே படுது. இதனால கண்டிப்பா விவசாயிகள் வந்து பலனடைய போறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துல வாழை ஓரளவு நல்ல விலையில விற்பாங்க. அதாவது ஏற்றுமதி இருந்தா மட்டும்தாங்க அதுவும் சாத்தியமாகும். விவசாயிகள் செய்யற செலவுக்கு பாத்தீங்கன்னா வாழைத்தாறு 1-2000 ரூபாய்க்கு போனாதான் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். அதுவும் ஏற்றுமதி இருந்தா மட்டும்தான் அதுவும் சாத்தியமாகும். இத கவனிங்க, இந்தியாவில திடீர்னு பாத்தீங்கன்னா தக்காளி தெருவெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க, காய்கறி எல்லா இடத்துலயும் கொட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா இங்க அளவுக்கு மீறி இருக்கிறதுனாலதான் அந்த அளவு சேதம் ஆகுது. அதையே நீங்க ஏற்றுமதினு சொல்லி பாருங்களேன், உடனே நிச்சயம் அது நல்ல காசுக்கு விற்கப்படும். ஏன்னா இதையே நீங்க ஏற்றுமதினு சொல்லி பாருங்க, கண்டிப்பா அது நல்ல விலைக்கு விற்கப்படும். இதனால கண்டிப்பா விவசாயிகள் நஷ்டம் அடைய மாட்டாங்க. தேவைக்கு அதிகமா இருக்கிறது தாங்க இங்க வந்து ஏற்றுமதி செய்ய போறாங்க. இது ஒண்ணு தவறு கிடையாது. இத வந்து விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். விவசாயிகள் புரிஞ்சுப்பாங்க, ஆனா அரசியல்வாதிகள் விட மாட்டாங்க. இதுலயும் அரசியல் பண்ணுவாங்க. மாணவர்கள் படிப்பில் அரசியல், மொழி அரசியல், எல்லாத்திலயும் அரசியல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கடைசியா விவசாயிகள் தான் மிஞ்சிருக்காங்க. இப்ப அவங்க கிட்டயும் போயிருக்காங்க அந்த கோமணத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக. சரி, இதெல்லாம் விவசாயிகளுக்காக இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா இவங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. கேட்டா எதுவுமே சொல்ல தெரியாது. செஞ்சிருந்தா தானே சொல்ல தெரியும். ஏன் இதெல்லாம் விவசாயிகள் மேல இருக்க அக்கறை நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அது கிடையாதுங்க, சுத்தமா கிடையாது. இது விவசாயிகளை சுரண்டப்படுற தனியார் சந்தைகள் உட்பட இரக்கமில்லாத வியாபாரிகள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக தாங்க அவங்க வந்து கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா இங்க கருணாநிதியின் உழவர் சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாடி மேல காய்கறி தோட்டம் வளர்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும்தாங்க அது வந்து உழவர் சந்தை. இப்ப நம்ம விவசாயிகள் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்றேன், ஒரு விவசாயி 500 தேங்காய் எடுத்துட்டு போய் சந்தையில போய் உட்கார்றாங்கன்னா அங்க 50 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அவன் அந்த 500 தேங்காய் அந்த 50 பேர்கிட்ட விற்க முடியுமா?
ஏன்னா அங்க பொருட்கள் அதிகமா இருக்கா, ஆனா ஆட்கள் கம்மியா இருக்காங்க. அவங்க சந்தையிலே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க சந்தையை பார்ப்பாங்களா, இந்தாண்ட விவசாயம் வந்து பண்ணுவாங்களா? அதே ஏற்றுமதினா அவங்க அந்த 500 தேங்காய் ஏற்றுமதி பண்ணிட்டு அவங்க வந்து விவசாயத்தை பார்ப்பாங்க. இதனால விவசாயிகள் கண்டிப்பா பலனடையதான் போறாங்க. தயவு செய்து இதை வந்து விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க விடுங்க. இதுக்கு இடையில நீங்க வந்து அரசியல் பண்ணாதீங்க. 1000 கிலோ 2000 கிலோன்னு சொல்லி உற்பத்தி செய்யும் விவசாயி காய்கறிகளா இருக்கட்டும் இல்ல தானியங்களா இருக்கட்டும் எங்க எடுத்துட்டு போய் விற்பான்? அவன் சந்தைக்கு தானே செல்வான். அங்க போய் பாத்தீங்கன்னா புரோக்கர்னு ஒருத்தன் வருவான், அதுக்கு இடையில வியாபாரி வருவான், அவங்க ரெண்டு பேரும் அங்க கை கோர்ப்பாங்க பாருங்க. அப்பதாங்க விவசாயிகள் அங்க அதிகமா சுருண்டப்படுறாங்க. ரெண்டு பேரும் கை கோர்த்து முடிச்சு ஒரு கத்திரிக்காய் மூட்டையை எடுத்துக்கலாம். அந்த கத்திரிக்காய் மூட்டை வந்து 1000 ரூபாய்னு விற்பாங்க. அந்த 1000 ரூபாயிலையும் புரோக்கர் கமிஷன் 200 ரூபாய் போயிடும். அது இல்லாம வாடகை சந்தை கமிஷன் அப்படி இப்படின்னு அப்படியே ஒரு அட்டைப்பூச்சி உறிஞ்சுற மாதிரி விவசாயிகள் வந்து உறிஞ்சப்பட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மீறி அந்த விவசாயிகள் கையில போய் சேர்றது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 400 ரூபாய் தாங்க. இவ்வளவுக்கும் அந்த மூட்டை 5000 ரூபாய்க்கு வித்திருந்தாதான் அந்த விவசாயிக்கு ஏதாச்சும் லாபம் கிடைச்சிருக்கும். ஆனா அது சாத்தியமா? ஆனா அந்த புரோக்கரு 1000 ரூபாய்க்கு வாங்கினத அந்த வியாபாரி கிட்ட வித்தது ஒரு 3000 ரூபாய்க்காச்சும் வித்திருப்பாங்க. ஆனா விவசாயிகளுக்கு கிடைச்சது எவ்வளோ? வெறும் 400 ரூபாய் தாங்க. ஏங்க என் கண்குளிர பாத்துருக்கேன், எங்க நிலத்துல விளைஞ்சது முலாம்பழம் எங்க கிட்ட எடுக்கிறது வெறும் 3 ரூபாய்னு எடுப்பாங்க. அதே புரோக்கர் எடுத்துட்டு போய் வியாபாரி கிட்ட விற்கும் போது பாத்தீங்கன்னா 17-20 ரூபாய் வரைக்கும் விற்பாங்க. சரி, இதையெல்லாம் ஒழிக்க சொல்றதுக்காக கருணாநிதி கிட்ட சொன்னா அவரு உடனே உழவர் சந்தை ஒண்ணு கொண்டு வந்தாரு. அது உழவர் சந்தையாங்க, அது உழவர்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய துரோகங்க. காங்கிரஸ் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. ஆனா என்னைக்காச்சும் தனியார் கொள்ளைக்கும் விவசாய சுருண்டலுக்கும் முடிவு கட்டியிருக்காங்களா? கிடையாது. இங்க விவசாய மானியமா இருக்கட்டும் கடன் தள்ளுபடியா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த வியாபார புரோக்கர் கூட்டத்திற்கு தாங்க போய் சேருதே தவிர விவசாயிகளுக்கு எதுவுமே மிஞ்சுவது கிடையாதுங்க. அந்த விவசாய பூமியில இருக்கக்கூடிய மண்ணு மட்டும்தான் விவசாயிக்கு மிஞ்சுது. முதல் முறையா பாத்தீங்கன்னா மோடி அரசு விவசாயிகளின் விளை பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கவும் கிடைக்கக்கூடிய நல்ல விலைய இடைத்தரகர் இம்சைகளின்றி நேரடியா போய் விவசாயிகள் கையில சேர்றதுக்காக ஒரு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. அதனால ஏற்றுமதி பெருகும், அதே சமயம் நாட்டுக்கு நல்ல வருமானம் வரவும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதற்கு தாங்க இவ்வளவு போராட்டம், இவ்வளவு ஆர்ப்பாட்டம். விவசாயிகள் ஏற்கனவே நிறைய இன்னல்கள் இடையில நிறைய போராட்டத்துக்கு இடையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க விட்டுடுங்க. அவங்க பெருகி போயிட்டு இருக்க விலைவாசிகள் ஒரு பக்கம், அது இல்லாம ஆட் கிடைக்காம வேற வழியே இல்லாம மிகப்பெரிய சம்பளம் கொடுத்து ஆள் வச்சு அந்த வேலையை செஞ்சு அந்த போராட்டத்துக்கு இடையில அந்த பொருளை விளைய வச்சு அவங்க மேல எடுத்துட்டு வர்றதுக்காக அந்த விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது இல்லாம வறட்சி ஒரு பக்கம், வெள்ளம், காற்று, மின்சாரம், பருவ நோயின்னு எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அந்த பொருளை விளைவிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? 1 கிலோ அரிசி 500 ரூபாய்க்கு விற்றால்தான், அதே போல 1 கிலோ பருப்பு 800 ரூபாய்க்கு வித்தாதான் விவசாயிகளுக்கு லாபம் ஈட்ட முடியும். ஆனா இது நடக்குமா? அதை இங்க செய்தா ஒருவனுக்கு உணவு கிடைக்குமா? அப்படி செய்யாம விவசாயி வாழவும் முடியாது. இதுக்கெல்லாம் இங்க உணவு பொருள் எல்லோருக்கும் கிடைக்கணும், அதே சமயம் விவசாயிகளும் நல்லா வாழணும் அப்படின்னா அதற்கெல்லாம் சேர்த்து எடுத்த ஒரு முடிவு தாங்க இந்த ஏற்றுமதின்ற விஷயம். இதை வந்து செஞ்சாதான் விவசாயிகளும் நல்லபடியா வாழ முடியும். இந்திய அரசு அந்த நோக்கில் தாங்க சட்டத்தை திருத்திருக்காங்க. இது தவறா புரிந்து கொள்ளப்பட்டு விவசாயி அழிய போறாங்க அப்படின்னு இங்கு விவகாரம் ஆக்கிட்டு இருக்காங்க. விவசாயி ஏற்கனவே அழிஞ்சிட்டான், அவன் கொஞ்சமாவது உயிரோட முணங்கிட்டு இருக்கான். அவனை உயிர்ப்பிச்சு அவனை தூக்கி விடுறதுக்காக சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து நீங்க மேலேயும் ஏறிதான் நாங்க நடப்போம், அது மேலேயும் அந்த பிணத்தை வச்சு நாங்க வந்து அரசியல் பண்ணுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா அரசியல் பண்றதுக்கு நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு உணவு போடுறதுக்கு உழவன் இல்லாம போயிடுவான். இங்க உழவன் இல்லையே இங்க உணவில்லை, உணவில்லையே இங்க யாருமே கிடையாது. அதை வந்து தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதனால விவசாயிகளை வாழ விடுங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த திட்டம், இந்த வர பிரசாதத்தை அவங்க கிட்ட போய் சேர விடுங்க. இத கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனால என்னென்ன விவசாயிகளுக்கு இதுல எதனா தீங்கு வருமா அப்படின்றத நீங்க எதனா விஷயங்கள் நினைச்சா கண்டிப்பா அது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.